வணக்கம் அண்ட் வெல்கம் டு டெக் வேல்யூ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் யூஸ்வலாக நீங்கள் ஒரு வீடியோவை சென்ட் பண்ணுறது எப்படின்னா, ஒரு வீடியோ ஃபைலை செலக்ட் பண்ணி உங்களோட கேலரியிலேருந்து இல்லைனா வீடியோவை கேப்சர் பண்ணி சென்ட் பண்ணுவீங்க. இதுதான் வந்து ஆக்சுவல் வாட்ஸ்அப்பில் இருக்கிற வீடியோ சென்டிங்கான ஃபீச்சர். எஸ், ஆனால் இப்போ புது ஃபீச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோவை அனுப்பும் போது அதை மியூட் பண்ணியும் சென்ட் பண்ணலாம். எஸ், ஸோ இந்த ஃபீச்சர் உங்களோட மொபைலில் இருக்கணும் அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் வெர்ஷன் வந்து நீங்கள் செக் பண்ணணும். செட்டிங்ஸ் போயிட்டு ஹெல்ப்ல ஆப் இன்ஃபோல போனீங்க அப்படின்னா, உங்களோட ஆப் வெர்ஷன் 2.21.3.13 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். எஸ், ஸோ தட் நீங்கள் வந்து வீடியோவை எந்தெந்த வேல அனுப்பலாம் அப்படின்னா, ஒன்று வந்து சேட்டில் போயிட்டு நீங்கள் வந்து வீடியோவை ஷேர் பண்ணலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து நீங்கள் வீடியோவை மியூட் பண்ணி சென்ட் பண்ணலாம். எஸ், ஃபஸ்ட்டு வந்து சேட்டுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ சேட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கேமரா பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கேலரியிலேருந்து வீடியோஸ் இமேஜஸ்லாம் லோட் ஆகும். நான் ஒரு வீடியோ நம்ம சேனல் வீடியோவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், காப்பிரைட் இஷ்யூ வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ வந்து யூஸ்வலாக நம்ம வீடியோ செலக்ட் பண்ணோடனே ப்ளே பண்ணுவோம், ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதை வந்து சென்ட் பண்ணுவோம். எஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நான் ப்ளே பண்ணுறேன். எஸ், ஸோ இந்த மாதிரி ஆடியோவோட இந்த வீடியோ சென்ட் ஆகும் இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இந்த மாதிரி வீடியோ டாகிள் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாகிள் பட்டனை வச்சு நீங்கள் வந்து இந்த வீடியோவை மியூட் பண்ணலாம், அன்மியூட்டும் பண்ணலாம். எஸ், ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்மியூட் ஆகிருக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி. இல்லை, நான் இந்த வீடியோவை மியூட் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னா, இதை மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் ப்ளே பண்ணுற மாதிரிங்க. ஸோ எந்தவித சவுண்டும் கேட்காது. இந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ வந்து மியூட் ஆகி வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை வந்து நீங்கள் ஸ்டேட்டஸில் வச்சாவோ அது வந்து மியூட் ஆகி இந்த வீடியோ வந்து சென்ட் ஆகும். எஸ், இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட்டு ஃபீச்சர். ஸோ தட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே 15 MB இருக்கா, சாரி 13 MB இருக்கா, நான் இப்போ வந்து அன்மியூட் பண்ணுற பாருங்க, 15 MB. ஸோ இது வந்து ஆடியோவை வந்து மியூட் பண்ணுறதுனால அந்த ஆடியோ ஃபைலுக்கான மெமரியை வந்து இங்கே லெஸ் பண்ணி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவோட ஆடியோ எவ்வளோ மெமரி எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 2 MB. எஸ், நான் இப்போ வந்து அன்மியூட் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா 15 MB மாறுது. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி சேட்டில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரியில் சாரி ஸ்டேட்டஸ் போயிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி நான் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுறேன், சேம் வீடியோ. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும், இங்கே வீடியோ டாகிள் பட்டன் இருக்குது. சேம் இங்கே வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து மியூட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ ஆடியோ வந்து இருக்காது. ஸோ ஸ்டேட்டஸ்லேயும் இந்த வால்யூம் டாகிள் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மியூட் பண்ணியும் வந்து ஒரு வீடியோவை ஸ்டேட்டஸாக வைக்கலாம். எஸ், ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த டெக் வேல்யூ நம்மளோட சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.